நமஸ்கார். சங்கீத கலாப்பீட்டம் இசைப்பள்ளியினுடைய இசைப்பயிற்சி பாடங்களில் மூன்றாவது சரளி வரிசை. இதில் காந்தாரத்தையும் தெய்வதத்தையும் மத்தியமப்படுத்தி இந்த வரிசை வகுக்கப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக காந்தாரத்தையும் தெய்வதத்தையும் எப்படி பாடலாம் என்று இதில் தெரிந்து கொள்ளலாம். முதற்காலம் ஒரு தட்டுக்கு ஒரு அக்ஷரம் மாயா மலவுகளுடைய ராகம். ச ரி க ச ரி க ச ரி ச ரி க ம ப த நி ச ச காலம். இரண்டாம் காலம் அப்படியே டபுளாக 1+1 2 ஒரு தட்டுக்கு ரெண்டு அக்ஷரம் சரி க சரி க சரி சரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச நி சானி த ப ம க ரி ச. இது ரெண்டாவது காலம். மூன்றாம் காலம் ஒரு தட்டுக்கு 4 அக்ஷரம் 2+2 4 அப்படி டபுள் ஆகும். அதே கால பிரமாணத்தில் ச ரி க ச ரி க ச ரி ச ரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச நி ச நி த ப ம க ரி ச ச ரி க ச ரி க ச ரி ச ரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச நி ச நி த ப ம க ரி ச ச. இது மூன்றாம் காலம். அடுத்ததாக 4 காலம் 4+4 8 எட்டு அக்ஷரத்துக்கு அது டபுள் ஆகும். ஒரு தட்டுக்கு 8 அக்ஷரம் அதே கால பிரமாணம் சரி க சரி க சரி சரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச நி ச நி த ப ம க ரி சரி க சரி க சரி சரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச நி ச நி த ப ம க ரி ச ச. இது 4 காலம். ஒரு தட்டுக்கு 8 அக்ஷரம். அடுத்ததாக திஸ்ரம். திஸ்ரம் என்பது தாளக்கட்டுக்கோப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி. இப்போ நாம் சதுஸ்ரத்தில் பாடினோம், அதாவது தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி பண்ணோம் இல்லையா. இப்போது தக்கிட்டன்னு திஸ்ரத்தில் பாட போகிறோம். 3 அக்ஷரங்கள் சரி க சரி க சரி சரி க ம ப த நி ச ச நி த ச நி த ச ச நி த ப ம க ரி ச சரி க சரி க சரி சரி க ப த நி ச ச நி த ச நி த ச நி ச நி த ப ம க ரி ச சரி க சரி க சரி க ம ப த நி ச ச நி த ச நி ச நி ச நி த ப ம க ரி ச ச. இது திஸ்ரம். 3 சரளி வரிசையில் அதீத பயிற்சி பெற்று இசையில் மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நமஸ்காரம்.